கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்தபடியே பைபிள் பாடங்களை தபால் வழியிலே பெற்று படித்து பயன்பெற உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். கிருபையுள்ள வார்த்தை என்ற மாத இதழும், தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழும் எங்களிடத்தில் இருக்கிறது. தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு பெற்று பலனடையும்படியாக கர்த்தருக்குள்ளே உங்களை நாங்கள் மிகவும் ஊக்கப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எல்லாம் அல்ல பிதாவினுடைய அல்லது கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்று நாம் படிக்க இருக்கிறோம். எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம் இருக்கும், அது உண்மைதான். அதுக்காக எதிர்பாராமல் இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி முடியும் வாழ்க்கையில்? இது எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? நாளைக்கு விடியும் என்று எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? எதிர்பார்ப்பு இருப்பது யதார்த்தம் தான் இல்லையா? அப்போ இந்த நாட்களை நாம் ஏமாந்து போகிறத பற்றி நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். நம்மளுடைய ஏமாற்றங்கள் குறித்து நம்ம ரொம்ப தளர்ந்து போயிடுறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி படிக்க போகிறோம்னா, எல்லாம் அல்ல கடவுள் எப்படி எல்லாம் ஏமாந்து போயிருக்கிறார், எல்லாம் அல்ல பிதா எந்த வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். இந்த ஏமாற்றம் என்பது தெரியாமல் ஏமாற்றப்படுவதல்ல, அதாவது அவருக்கு மறைச்சி நாம் அவரை ஏமாத்தினது இல்லை, அவர் எதிர்பார்த்து ஏமாந்து போனது. இதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சரசின் இயக்குனரும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை செய்து வருகிறமான போதகர் டாக்டர் பிலமோன் ராஜா அவர்கள். நீங்கள் எப்பொழுதாவது ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? எப்பொழுதாவது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி அது நடக்கும் என்று நம்பி உங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக முடிந்த ஒரு அனுபவம் உண்டா? லூக்கா 17:17-18 ஆண்டவராகிய இயேசு அவருடைய எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தையும் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலே ஆண்டவரினுடைய, நம்மை படைத்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் அவர்கள் சந்தித்த, அவர் அடைந்த ஏமாற்றமும் சில காரியங்களை நாம் தியானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படும் பொழுது நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம், இது ஆண்டவருக்கு நாம் செய்வோமே என்றால் அவரை எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்றும், நம்மை மாற்றிக்கொள்ள திருத்திக் கொள்ள சில உதாரணங்களை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக. உங்கள் யாவரையும் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்ற நாம் அனைவரும் எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு ஒரு விஷயத்தை சொல்கிறார். சுகமான ஒரு குஷ்டரோகியான ஒரு நபர் கிறிஸ்துவனிடத்துல வந்து நன்றி சொல்ல வருகிறான். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, மற்ற 9 பேர் எங்கே என்ற கேள்வியை கேட்கின்றார். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து மகிமைப்படுத்துகிறான், நன்றி சொல்லுகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எந்த வயதானாலும் சரி, உங்களோட பெரியவங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறப்ப நன்றின்னு சொல்லியிருக்கிறோமா? அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டுக்கு நன்றி, துவைத்து போட்ட துணிக்கு நன்றி, அப்பா சம்பாதித்து வர்றதுக்கு நன்றி, நம்ம வீடை சுத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காக நன்றி, நாம் கடைக்கு போகிறோம் நமக்கு பொருளை நமக்கு எடுத்து கொடுக்குறவங்களுக்காக நன்றி, பில் போடுறவங்களுக்காக நன்றி, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒரு உதவி செய்தால் நன்றி. இந்த குணங்கள் இருக்கிறதா பிள்ளைகளிலிருந்தே அதை உருவாக்குவோம். சமைச்சு அம்மா கொண்டாந்து சாப்பாடு கொடுக்குறப்ப நன்றி சொல்லு, முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, அம்மாவுக்கு நன்றி சொல்லு, அப்பாவுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு அப்பா சொல்லி கொடுங்க, அம்மா சொல்லி கொடுங்க. இது ஆண்டவருக்கும் நன்றி சொல்லுகிற பழக்கத்தை பிள்ளைகளிடத்திலே உருவாக்குவார்கள். மறந்து போய்விட வேண்டாம், நன்றி சொல்ல வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதை செய்யணும்ல. தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறார், பொய் சொல்லாதிருங்கள் என்று எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படியுங்கள் என்று எதிர்பார்க்கிறார், அன்பு கூறுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். அவர்தான் நன்றி சொல்லுங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்று எதிர்பார்க்கிறார். அவரை ஏமாற்றலாமா? இந்த 9 பேர் ஏமாற்றி விட்டார்களே, இன்றே இப்பொழுதே உடனேயே ஒரு பேப்பர் எடுத்து, இதுவரைக்கும் இந்த மாதத்தில் இந்த நாள் வரைக்கும் அவர் செய்தவைகளை நினைத்து பார்த்து ஏன் நாம் நன்றி சொல்லக்கூடாது? நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்ம பெற்றவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் யோசித்து பார்த்து, நம்ம நண்பர்களுக்கு, நம்ம முதலாளிக்கு, நம்ம வேலைக்காரங்களுக்கு ஏன் நாம் நன்றி சொல்லக்கூடாது?
யோசித்து பார்ப்போம். இந்த பழக்கம்தான் அது நம்மை உருவாக்கும். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சின்ன பிள்ளையிலிருந்தே ஆரம்பிச்சாதான் அது தொடரும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். சங்கீத 103:2 அவர் செய்தவைகளை மறவாதே, அவர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த மறவாதே என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. குடும்ப ஜபத்திலே இந்த பழக்கத்தை நாம் உருவாக்குவோம், தனிப்பட்ட ஜபத்திலே இந்த பழக்கத்தை உருவாக்குவோம், நன்றி சொல்லி பழகுவோம். நம்முடைய பிரார்த்தனைகளிலே ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக, மன்னிப்புக்காக, இரக்கத்திற்காக, உதவிக்காக, தயவுக்காக, காரியங்கள் கைகூட பண்ணதற்காக இப்படி நிறைய சொல்லி கொண்டே போகலாம். தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் தாயின் அருமை தெரியும், தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் தகப்பன் அருமை தெரியும், வேலை இல்லாதவனுக்கு தான் ஒரு வேலையின் அருமை தெரியும். வேலைக்கே போகாதவனுக்கு இல்லை, வேலை இருந்து இழந்து போனான். ஒரு மரியாதையை இழப்பவனுக்கு அதனுடைய வேதனை தெரியும். ஆம் பெரியமானவர்களே, நமக்கு எல்லாம் கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறப்ப அம்மனிதர்களுக்கும் நான் நன்றி சொல்வதில்லை, அதை கொடுத்தவருக்கும் நாம் நன்றி சொல்வதில்லை. அவர் எதிர்பார்க்கிறார் மற்ற 9 எங்கே என்று அவர் கேட்கிறார். லூக்கா 26:49 ஒரு மணி நேரமாவது என்னோட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? அவருடைய சீடர்களிடத்தில், தொண்டர்களிடத்தில் இயேசு இதை கேட்டார். இன்று நம்மையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். ஒரு நாளிலே 24 ஒரு 8 உழைப்பு, 8 மற்ற காரியம், 8 ஓய்வு. இந்த 8 உழைப்பு, 8 மற்ற காரியம், 8 ஓய்வுன்றதில் 1 அவருக்கு கொடுக்க முடியாதா? காலையில் 1 மதியானம் 1 ராத்திரி 1:30 நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசித்து பார்ப்போமே. அவர் எதிர்பார்க்கிறார், அவரை ஏமாற்ற வேண்டாமே. அவரை ஏமாற்றுகிற ஆண்டாக இந்த ஆண்டை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமா? இத்தனை நாளும் யோசித்ததை விட இன்னும் நாம் மாற்றி யோசிக்க கூடாது. இயேசுவின் வருகையிலே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரே, அப்படியானால் அவரை நாம் ஏமாற்றி விடலாமா? எதிர்பார்க்கிறார், பிரார்த்திக்க வேண்டும். நியாய தீர்ப்பிலே தப்பிக்கும்படியாக, நியாய தீர்ப்பை சந்திக்கும்படியாக, நியாய தீர்ப்பினுடைய கொடுமையிலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக, நியாய தீர்ப்பிலிருந்து வருகிற தண்டனையிலிருந்து விடுதலை அடையும்படியாக நாம் தப்பி பிழைக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கின்றார், மறந்து போய்விட வேண்டாம். லூக்கா 18:1 தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் ஜபத்தினாலேயே நிறைய பலன் அடைந்திருக்கிறார்கள். நான் வெற்றியை பேசல, they have received the strength, they sustained, they can stand. நிற்கும்படியாக, தாங்கும்படியாக, தாங்கி சுமக்கும்படியான உன்னத பலத்தை, பலாபலனை நான் பேசவில்லை, பலத்தை அவர்கள் பெறுவதற்கு பிரார்த்தனை காரணமாக இருந்திருக்கின்றது. இதோடு முடிந்து போய்விட்டது என்று இருந்த எத்தனையோ பேர் வார்த்தையினாலே, பிரார்த்தனையினாலே தங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆம், தாவீதின் வாழ்க்கையில அதிகமான போராட்டங்கள் இருந்தது, ஆனாலும் அவன் அந்தி சந்தி மதியான வேளைகளில் ஜெபித்தான், பிரார்த்தனை செய்தான் என்று சொல்லப்படுகிறார். ஜான் ஏற முளம் சறுக்குன்ன மாதிரி தாவீது வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது தமிழும் வடமொழியும் கலந்த வார்த்தை தான், இதனால் அதை நான் சொல்கிறேன். நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு, அதாவது எப்போ பார்த்தாலும் பிரச்சனையான், ஆனால் நிறைய வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சதான். அப்போ பேசுவது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? இப்போ தாவீது வாழ்க்கையில் இது 100 உண்மை, அதிக பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆனாலும் ஆண்டவரோட அளவளாவினதை, உறவு கொண்டாடினதை, அவரோட இருந்ததை, கண்ணீர் சிந்தினதையும் அவரிடத்தில் சிந்தினான், வேதனை வார்த்தைகளையும் அவரிடத்தில் கொட்டினான், துதிக்கும் பொழுது அவரை உன்னதமாக துதித்தான், நன்றி சொல்லும் பொழுது அவரோட நிறைந்திருந்து ஜெபித்தான், எதற்கெடுத்தாலும் அவரை சார்ந்திருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்டவைகள் இல்லாத பொழுது பெரிய பெரிய தோல்விகளை அவன் சந்தித்தான். ஆனபடியினாலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு மணி நேரமாவது தினசரி அவரோட செலவழிக்க தீவிரமாக முடிவெடுப்போம். இந்த ஆண்டும் அவரை ஏமாற்றி விட வேண்டாம், அவர் எதிர்பார்க்கிறார், மறந்து போய்விட வேண்டாம். ரோமர் 12:12 ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்,
டேரி அப்படின்ற ஆங்கில வார்த்தையை சொல்லுவார்கள். தரித்திருத்தல் என்றால் சும்மா இருப்பதில்ல, எதையோ ஒன்றை விடாமல் செய்து கொண்டிருப்பது. ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கிறது, ஸ்டாப் அப்படின்னுவோம், நிறுத்துங்கள் அப்படின்னுவோம். நிறுத்தத்தில் அமைதியாகிவிடவில்லை அந்த வாகனம், நிறுத்தத்தில் அந்த வாகனம் நின்று கொண்டிருக்கிறது, அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. யாரோ ஒருவர் வருவதற்கோ அவர்கள் ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ. ஸோ அந்த அர்த்தம் இப்பொழுது புரிகிறதா? அப்ப பிரார்த்தனையில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஜபம் என்றால், பிரார்த்தனை என்றால் அந்த சிந்தைக்குள்ளேயே நாம் இருக்க வேண்டும். பைபிளில் நம்ம வாசிக்க கேட்டோம் அல்லவா, லூக்கால 84 வயது விதவை இரவும் பகலும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. எலிப்பாஸ் யோபுவினிடம், நீர் தேவனுக்கு முன்பாக பிரார்த்தனை தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி யோபு 15:4 அவர் சொல்லுகிறார். கவனிச்சு பார்த்தீங்களா, பிரார்த்தனை குறைகிறது, ஜபம் குறைகிறது, வேத வசனம் தியானம் குறைகிறது. நேரம் இல்லை என்று நாம் ஒரு வேலை சொல்லுகிறோமா? ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதிர்பார்க்கிறார், ஏமாற்றி விட வேண்டாம். கலகம் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், வாழ்விலே இவைகளுக்கு மத்தியிலே அமைதலான வாழ்க்கை வாழ்வதற்கு பிரார்த்தனை பெரிய உதவி செய்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணுமா வேண்டாமா, பிரார்த்தனை செய்ய வேண்டுமா வேண்டாமா, வேத தியானமும் பிரார்த்தனையும் தேவையா இல்லையா, ஒரு மணி நேரம் கூடாதா? எதிர்பார்த்து ஏமாந்து போய்விடுவதற்கு நாம் உடைந்து போகிறோமே. நம் ஆண்டவரை மனமுடைந்து போக வைக்காதபடி திட்டமிடுவோமாக. மத்தேயு 17:17 வாசிக்க கேட்போம். அடுத்த காரியம், இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். நம்பிக்கையோட வாழ வேண்டும், பிரார்த்தனைகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும், பிரசங்கம் கேட்கும் பொழுது நம்பிக்கை பிறக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்பிக்கை பிறக்க வேண்டும். செய்திகள், வேத தியானங்கள் நம்மை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். விசுவாசம்தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. எல்லா மதங்களின் அடிப்படையே என்னங்க? மதம் என்றால் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை விட உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று எல்லா மதங்களும் நம்புகிறது. மறந்து போய்விட வேண்டாம். ஆனால் இயற்கை நம்பிக்கைவாதிகள் என்று ஒரு கூட்டம் உண்டு. ஆதி காலத்து தமிழர்களை பற்றி ஆராய்ச்சியில் சொல்லும் பொழுது ரொம்ப பழைய காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இறை நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் ஆனால் இயற்கையின் மீது நம்பிக்கை வைத்து நன்றி சொன்னவர்களாக இருந்தார்கள். சூரியனுக்கு, மழைக்கு, பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொன்னார்கள். அவைகள் நமக்கு உதவி செய்கின்றன என்று அவர்கள் நம்பினார்கள். அவைகளை பெரிய சக்தியாக அவர்கள் நினைக்கவில்லை. அப்புறம்தான் பின்னாடி அது மாறினதாக சொல்கிறாங்க. பட் எப்படியோ ஒன்று, இறை நம்பிக்கை என்று எந்த ஒரு மதத்தில் வந்தாலும், மார்க்கத்தில் வந்தாலும், இறை நம்பிக்கை தான் முக்கியமானது. சரி, அப்ப விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத தலைமுறையே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து பேசுகிறார். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்பிக்கை இல்லாத மாறுபாடுள்ள தலைமுறையேன்றார். என்னத்துக்காக அந்த வார்த்தை சொல்றாரு இயேசு அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, பேதுரு இங்கே விளக்கம் கொடுக்கின்றார். கடவுள் நம்பிக்கையுள்ள வாழ்க்கையானது பரீட்சை நிறைந்தது, சாதாரணமானது இல்ல. என்னையா கடவுளை நம்ப சொல்றீங்க, அப்புறம் பரீட்சை வரும், சோதனை வரும், நீ ஏயா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் மனம் திறந்து கவனிப்போமே. 10வகுப்பு போயிடும், 7வகுப்பு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம். அந்த போய் ஒரு காரியத்தை செய்ய கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி வர்றப்ப நாம எந்த அளவு தேறி இருக்கிறோம் என்பதற்கு ஒரு பரீட்சை இருக்கணும் அல்லவா? அப்ப அந்த பரீட்சை வந்தால், ஐயோ கடவுள் என்னை கைவிட்டுருவாரோ, தோத்து போயிருவோமே, நடக்காம போயிருவோமேன்னு நம்பிக்கை இல்லாமலே வாழ்வது, அதாவது இறை பக்தினா என்னன்னு தெரிந்து கொள்கிற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதில்லை.
ஆன்மீக வாழ்க்கை என்பதை நாம முடிவு செய்கிறோம். நிறைய மதங்களிலே மதவாதிகள் மத வட்டாரத்து மனிதர்கள் ஆன்மீக வாழ்க்கைனா என்னன்னு முடிவு செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கவனித்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையை என்ன என்பதை முடிவு செய்ய அந்த ஆன்மாவை படைத்தவர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக பேசியிருக்கிறார். இஸ்லாமிய நண்பர்களுக்கு குரான் என்ற நூல் இருக்கிறது, சீக்கிய மக்களுக்கு கிரந்தம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, யூதர்களுக்கு தோரா என்ற நூல் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது, இந்து மதம் என்ற அந்த நம்பிக்கையிலே ரிக்கு எஜூர் சாம என்ற அந்த வேதங்கள் இருக்கிறது. இது எதோட ஒத்து போது என்ன ஏதன்னு அதை நான் பேச வரல. அப்ப இறை நம்பிக்கை என்பதே வார்த்தைகளினாலே போதனைகளினாலே அவர்கள் நம்புகிற அந்த கடவுளை நோக்கி நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்பதுதான். ஆனால் சடங்காச்சாரமும் பாரம்பரியமும் நுழைந்து மக்களை வேதத்தின் மீது வார்த்தைகளின் மீது இறை நம்பிக்கையை ஆன்மீக எண்ணங்களை அதை நோக்கி வளராமல் தடுக்கல் செய்கிறது என்பது இன்று மாத்திரம் பிரச்சனை அல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அதே பிரச்சனை தான், அவருடைய கூட இருந்தவர்களும் அந்த பிரச்சனை தான். அப்ப அவர் ஏமாந்து போகாதபடி நாம் வாழ வேண்டும். இறை நம்பிக்கையிலே நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வருகிற பரீட்சைகளை நாம் சந்திக்க விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தபடியாக ஆண்டவர் எதிர்பார்த்து அவரை ஏமாற்றின அல்லது அவர் ஏமாந்து போகிற சூழ்நிலை இல்லாமல் இருக்க அடுத்த ஒரு எச்சரிக்கையை கவனிப்போம். ஏசாயா 5:1 சில வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பிரியமானவர்களே, இறை நம்பிக்கை என்பதை நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் பரிசுத்தமாக்கப்படுவது என்பது மனிதர்கள் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டோம், பரிசுத்தமும் நீதியுமாக நாம் படைக்கப்பட்டோம். இந்த உடம்பு தான் மண்ணில் இருந்து வந்தது, ஆன்மா இறைவனிடம் வந்தது, ஆவியும் இறைவனிடம் வந்தது. அதனால் நம்ம மறித்த உடனே இந்த உடம்பு தான் மண்ணுக்கு மண்ணா போகுது, ஆன்மாவும் ஆவியும் கொடுத்தவரிடத்தில் திரும்பி போய்விடுகிறது. சரி, அப்ப அந்த ஆன்மா இறைவனிடம் வந்தபடியினாலே அந்த ஆன்மா எப்படி வாழணும்ன்றத அவர் சொல்லி கொடுத்த போதனைகள் தான் வார்த்தைகளாக திருமறையாக வேதமாக பைபிளாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பைபிளில் கிறிஸ்துவனுடைய போதனை நீங்க கவனிச்சீங்கன்னா திருமுழுக்கு, திருமுழுக்கிலே நாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசித்து கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை எனக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்த வந்த பரமபிதாவினுடைய ஒரே பேரான குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசுவோட கூட நானும் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே எழுந்து வருகிறேன் என்ற அந்த செயல்தான் திருமுழுக்கு. இது ஏதோ ஒரு கிறிஸ்தவத்துல மாத்திரம்தான் மூழ்கி எழுந்துறத பத்தி பேசுறாங்க, இது ஒரு நூதனமானது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய இடங்களிலே தண்ணீருக்கும் மதத்திற்கும் ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தம் இருக்கிறது. சில இடத்த பாத்தீங்களா, புனித நீர் என்று சொல்லி தண்ணீரை தெளிச்சு இந்த இடம் சரியாயி போச்சுன்னுவாங்க. அது சரியா தவறா, அந்த கலாச்சாரம் ரைட்டா தப்பான்லாம் நான் பேச வரல. அப்ப புனிதம் அடைதலுக்கும் தண்ணீரின் பயன்பாட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது, கொஞ்சம் மனந்திறந்து யோசிப்போம். அப்ப இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவன் தண்ணீரிலும் ஆவியிலும் மீண்டும் பிறவாவிட்டால் இறைவனுடைய அந்த அரசாகிய மோட்சத்தை பரலோக பாக்கியத்தை பெற்று வாழ முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இதை ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, இப்ப ஏசாயா சொல்றார் பழைய ஏற்பாட்டில், இவங்களை என் பிள்ளைகளாக நான் கொண்டாந்தேன், அந்த திராட்சை தோட்டத்தை சரி பண்ணேன், அதுல தேவையில்லாதெல்லாம் கல் மண் அது இது தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு சுத்தம் பண்ணி விலை உயர்ந்த நற்குல திராட்சை செடியை கொண்டாந்து நட்டேன், தண்ணி ஊத்துனேன், காவ காத்தேன், எல்லாம் செஞ்சேன்,
விளைஞ்சு வந்துச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அது கசப்பா இருந்தது, என்னை ஏமாற்றி விட்டது. திருமுழுக்கு பெற்ற மக்களே, கடவுள் என்ற ஒருவரை நம்பி ஆன்மீகவாதியாக பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீரிலே மூழ்கி எழுந்து வருகிற யாரானாலும் சரி, இந்த கேள்வி நம்மை படைத்த கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணப்ப அந்த தோட்டத்துல தேவையில்லாத முள்ளு கல் அது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த மண்ணை சரி பண்ணி அதில் விதைச்சது நல்லது, அதை முளைச்சது நல்லது. ஆனா பலன்னு வர்றப்ப அவர் ஏமாந்துட்டார்னா திருமுழுக்கிலே நம்முடைய கடந்த கால பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போய்விட்டது. கிறிஸ்துவை போல நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை பத்திரப்படுத்துறதுக்கு தான் மாசத்துக்கு ஒரு நாள் அல்ல, வாரம் வாரம் திருப்பந்தியிலே பங்கு பெற்றதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை வேறுபட்ட இடத்துல கிறிஸ்தவர்கள் கூடி வந்ததை அது சொல்லுகிறார். சரி, இதை ஏன் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறேன்னா, திருமுழுக்கிலே நம்மை பரிசுத்தப்படுத்தினார், தொடர்ந்து பரிசுத்தத்திலே நிலை நிற்க பரிசுத்த வார்த்தையாகிய திருவார்த்தையை கொடுத்திருக்கிறார், திருப்பந்தியை கொடுத்திருக்கிறார், திருச்சபையை கொடுத்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி உலகத்தை மாதிரியே ஒரு குணத்தை நாம காட்டி கொண்டிருந்தால், நற்கனிக்கு பதிலாக உலக புத்தி, உலக பழக்கம், உலகத்தை போல உலகத்தை சரிசமமா அப்படி நாம் இருப்போமே என்றார், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதில் தோத்து போவோமே என்றார், அவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மத்தேயு 3:7-8 வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி நடக்க வேண்டும். ரிப்பன்டன்ஸ் இஸ் எ டெய்லி லைஃப். நம்முடைய மனசை மாற்றணும், செயலை மாற்றணும், பழக்கத்தை மாற்றணும், பார்வையை மாற்றணும், சிந்தனையை மாற்றணும், உடையை மாற்றணும், உணவை மாற்றணும், நடையை மாற்றணும், நண்பர்களிடத்தில் உறவை மாற்ற வேண்டும், கணவன் மனைவி உறவில கவனமாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பெற்றார் உறவில கவனமாக இருக்க வேண்டும், உலகத்தில் முதலாளி வேலைக்காரன் என்ற விதத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதனால் என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்மை திருமுழுக்கிலே பரிசுத்தமாக்கினார் அல்லவா, நற்கோல திராட்சை செடியை தானே நட்டாரு, விளைவு என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்ப சரியில்லாட்டி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அவர் ஏமாந்து போய்விடாதபடி நம்மை சரி செய்து கொள்ள முயற்சி செய்வோம். வீட்டிலே, நம் தனிப்பட்ட வாழ்விலே, வேலை செய்கின்ற இடத்திலே, பயணமாய் இருக்கும் பொழுது, நண்பர்களாய் பழகும் பொழுது, பகலிலே இரவிலே, உணவிலே உடையிலே ஒரு பட்டியல் எடுப்போம், நாம் கேட்டு பார்ப்போம், மறந்து போய்விட வேண்டாம். அடுத்ததாக லூக்கா 10:41 வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம். இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அருமையானவர்களே, இன்னொரு விஷயத்திலையும் நம்மை படைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவர், பூமியில எப்படி சிறப்பாக வாழ்வதற்கு நிறைய போதனைகள் இருக்கிறது, நிறைய தத்துவங்கள் இருக்கிறது, நிறைய ஞானங்கள் இருக்கிறது, நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. ஆனா பரலோகத்துக்கு போவதை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றி, பரிசுத்த வாழ்வை பற்றி பேசுகிற இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்றால், கவலைப்படாதே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதே என்று சொல்றாரு. நாம திரும்பி திரும்பி கவலைப்பட்டு நாம வேதனைப்படுகிறோம். பாருங்க, கவலைக்கும் அக்கறைக்கும் இடையில ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம், ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம். அக்கறை என்பது அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை ஏன் செய்யணும், அதனால என்ன நல்லது, அதனால என்ன தீமை அப்படின்னு திட்டமிட்டு அதை ஒன்றாக செய்வது. கவலை என்பது நம்மால் இயலாத ஒன்றை வேண்டும் என்று முயற்சி செய்து அது நடக்காமல் போய்விடும் என்று நினைத்து நினைத்து, அல்லது நடக்க வேண்டாம் என்று தடை இருந்தாலும் மீறி முயற்சி செய்து அதனாலே சோர்ந்து போய் நஷ்டத்தை சந்திப்பது, அதனாலே தளர்ந்து போவது. கவலை வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கவலை தேவையில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:8 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 4:18 இப்படி சொல்லுகிறது. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் வளரற்று போகிறார்கள். கவலையா அக்கறையா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதா முடிஞ்சு போச்சுங்க சொல்லவும்.
பிரியமானவர்களே, கவலை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாது, சந்தேகத்தை வளர்த்து கொண்டே போகும். அக்கறை நம்பிக்கையினாலே வருவது, கவலை அவிசுவாசத்தினாலே அவநம்பிக்கையினாலே வருகிறது. ஆம், அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். அவரை ஏமாற்றி விட வேண்டாம், கவனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். 1 மணி நேரமாவது தினசரி இந்த ஆண்டிலே ஜெபிப்போம், ஏமாற்றி விட வேண்டாம். விசுவாசம் இல்லாமல் மாறுபாடுள்ள தலைமுறையாக நாம் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டாம். விசுவாசத்தை வளர்த்துக்கொள்வோம் அருமையானவர்களே. நற்கனிக்கு பதிலாக கசந்த கனியை கொடுக்காத வாழ்க்கைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோம். கவலை என்பதை நம்மை விட்டு புறக்கணிக்க, நம்மை விட்டு மாற்றி போட முயற்சி செய்வோம். வசனத்தினாலே விசுவாசத்தை வளர்ப்போம், இல்லை என்றால் புத்தியுள்ள மந்தமான இதயம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம், ஜீவன வாழ்வை இழந்து விடுவோம். கவனம், கவனம். பிறர் நம்மை ஏமாற்றினால் ஏமாந்து போகிறோமே. நம்மை படைத்தவரை ஏமாற்றாதபடி வாழ்வதற்கு தீவிரமாக குறிப்புகளை எழுதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்ய உன்னதத்தின் கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். ஏசாயா 5 அதிகாரத்தின்படி ஆண்டவர் எதிர்பார்த்து ஏமாந்தது என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 5 அதிகாரம் 2 வசனத்தின்படி ஆண்டவர் எதிர்பார்த்து ஏமாந்தது என்ன? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா வல்லமையும், எல்லா ஞானமும், சகலமும் அறிந்த எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வல்லமும் நல்ல பிதாவே, உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய செய்தீர், அதற்காக நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் ஏமாந்து போகிறோம், நாங்கள் ஏமாந்து போகிறது நம்பி தெரியாமல் ஏமாந்து போகிறோம் தகப்பனே. ஆனால் நாங்கள் உம்மை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று இந்த நாளில் பாடத்தை கற்றுக்கொண்டோம். உம்மை ஏமாற்றுகிற பிள்ளைகளாக இல்லாமல் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற பிரியத்தை காப்பாற்றுகிற நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களை பலப்படுத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இல்லாமல் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244341414. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.